வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே, நாம் இன்று தரம் 8 சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் முதலாவது அலகான சுய கௌரவத்தை பேணுவோம் என்ற அலகை கற்க உள்ளோம். இவ் அத்தியாயத்தில் உயர்நிலை மானுட தேவைகளில் ஒன்றான சுய கௌரவம் பற்றியும், சுய கௌரவத்திற்கு ஏதுவாக அமையும் விசேட ஆற்றல்கள் மற்றும் பண்புகளோடு சுய கௌரவத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளையும் நீங்கள் கற்க முடியும். தொடர்ந்து இக்காணொலியில் இணைந்திருங்கள். அன்பான மாணவர்களே, நாம் தரம் 6, 7 ஆகிய வகுப்புகளில் மனித தேவைகள் பற்றி கற்றுள்ளோம் அல்லவா? இயல்பாகவே மனிதன் பல தேவைகளை கொண்டவனாவான். ஒரு தேவை பூர்த்தியடைந்த மறுகணமே அவனுக்கு மற்றொரு தேவை ஏற்படுகின்றது. இது மனிதனுடைய இயல்பான சுபாவம். ஆரம்பத்தில் அடிப்படை தேவைகளை அடைந்த மனிதன் பின்னர் இரண்டாம் நிலை தேவைகளை அடைய முயல்கின்றான். இவ்வாறு தேவை ஒவ்வொன்றும் நிறைவேறும் நிலையில் அவன் உயர்நிலை மானுட தேவைகளை அடைய தூண்டப்படுகின்றான். இது நான் முன்னே கூறியது போன்று மனிதனுடைய இயல்பான சுபாவமாகும். மானுட தேவைகளை நாம் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று அடிப்படை தேவைகள், அதாவது மனிதனுக்கு இன்றியமையாத தேவைகள். வலி, நீர், உணவு என்பன. இவை பூர்த்தியடைய மனிதன் இரண்டாம் நிலை தேவைகளான அன்பு, பாதுகாப்பு போன்றவற்றை நாடுகின்றான். சரிமானவர்களே, நாம் இப்போது சுய கௌரவம் அல்லது சுய மதிப்பு என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். உங்களை பற்றி உங்களிடத்தே ஏற்படும் மதிப்பே சுய கௌரவமாகும். இதனை நாம் ஒரு சிறிய உதாரணத்துடன் மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். செய்தி பத்திரையொன்று ஒழுங்கு செய்த சித்திர போட்டி ஒன்றிற்கு நீங்கள் அனுப்பிய ஓவியம் முதலிடத்தை பெறுகின்றது எனக் கொள்ளுங்கள். அதற்காக பரிசு, சான்றிதழ் என்பவற்றை பெறுவதற்கு அழைப்பிதழை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இச்செய்தி உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் சுற்றத்தாருக்கும் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும் அல்லவா? இது உங்களுக்கு சுய கௌரவத்தை பெற்றுத்தரும் நிகழ்வாகும். இச்சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உங்களை பற்றி மதிப்பு ஏற்படும் அல்லவா? இதுவே சுய கௌரவமாகும். இப்போது உங்களுக்கு சுய கௌரவம் என்றால் என்ன என்பது பற்றி விளங்கியிருக்கும். அடுத்து நாம் தனிநபர்கள் கொண்டுள்ள ஆற்றல்கள் பற்றி பார்ப்போம். உலகில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விடயத்தில் திறமைசாலியாக இருப்பார் என்ற முதுமொழியை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நபரும் தனக்குரிய யாதாயினும் ஒரு விசேட ஆற்றலை அல்லது திறனை கொண்டுள்ளார் என்பதை நாம் அறிவோம். மேற்படி உதாரணத்தில் நான் கூறியது போன்று சித்திரம் வரைதல் போட்டியில் வெற்றி பெற்ற உங்களிடம் சித்திரம் வரையும் திறன் உள்ளது. அவ்வாறே இம் ஒவ்வொருவரிலும் காணப்படும் திறன்கள் சுய கௌரவ தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமாக உள்ளன. ஆகவே மாணவர்களே, நாமும் எங்களிடம் உள்ள திறன்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இப்போது நாங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ள விசேட ஆற்றல்களும் ஆற்றல்களுக்கேற்ப அடையக்கூடிய நிலைகளும் பற்றி கற்போம். ஒருவரிடம் விளையாடக்கூடிய ஆற்றல் காணப்படுமாயின் சிறந்த விளையாட்டு வீரராக உருவாகலாம். சித்திரம் வரையும் ஆற்றல் காணப்படுமாயின் சித்திர கலைஞராகலாம். நடனமாடும் ஆற்றல் காணப்படுமாயின் சிறந்த நடன கலைஞராகலாம். இசை தொடர்பான ஆற்றல் காணப்படுமாயின் இசை கலைஞராகலாம். அதே போன்று நடிக்கும் ஆற்றல் காணப்படுமாயின் சிறந்த நடிகராகலாம். மொழி ஆற்றல் காணப்படுமாயின் மொழியை பயன்படுத்தி கவிதைகள், நூலாக்கம் என்பவற்றை மேற்கொள்ளலாம். கணித ஆற்றல் காணப்படுமாயின் கணித வல்லுநராக உருவாகலாம். புத்தாக்க ஆற்றல் காணப்படுமாயின் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம். ஆகவே மானுட தேவையான சுய கௌரவத்தை அடைவதற்கு ஒவ்வொருவரிடமும் காணப்படும் ஆற்றல்களை இனம் காண வேண்டும். அவ்வாறு இனம் காணப்பட்ட ஆற்றல்களை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளையும் பெற வேண்டும். எனவே மாணவர்களே, நாமும் எங்களுடைய ஆற்றல்களை இனம் கண்டு அவற்றை வெளிக்காட்டுவதற்கு முயற்சிப்போம்.
சரிமானவர்களே, இப்போது நாங்கள் சுய கௌரவத்திற்கு காரணமான விசேட தனிநபர் ஆற்றல்களும் பண்புகளும் பற்றி பார்ப்போம். ஆற்றல்களாக பாடுதல், இசைத்தல், நடித்தல், நடனமாடுதல், கணினி அறிவு, இலக்கிய ஆக்கங்கள், விளையாட்டாற்றல், கைப்பணித்திறன், வயல்வேலை, தோட்டம் செய்தல், விவாத ஆற்றல், சமைக்கும் ஆற்றல், பேச்சாற்றல் போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே போன்று சுய கௌரவத்திற்கு காரணமான விசேட தனிநபர் பண்புகளாக தலைமைத்துவம், ஒழுங்கமைப்பாற்றல், நேர்மை, பிறர் நலம் பேணுதல், தன்னடக்கம், கீழ்ப்படிவு, சட்டத்திட்டங்களை பின்பற்றுதல், ஒழுக்க நெறிகளை பின்பற்றுதல், குழு ஒற்றுமை, சமூகமயமாதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். மாணவர்களே, இதற்கமைய எமது ஆற்றல்களை விருத்தி செய்வதன் மூலம் எமது சுயகௌரவத்தை உயர்த்தி கொள்ளலாம். நாமும் எமது ஆற்றல்களை மேலும் விருத்தி செய்து எமது சுயகௌரவத்தை உயர்த்தி கொள்வோம். இனி நாங்கள் சுய கௌரவத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணங்கள் பற்றி கற்போம். மாணவர்களே, எம்மிடம் இவ்வாறான திறமைகள் காணப்படினும் சுய கௌரவ தேவையை அடைவதில் பங்களிப்பு செய்யும் பல்வேறு பிற காரணிகளும் காணப்படுகின்றன. அவற்றினை அகக்காரணிகள், புற காரணிகள் என வகைப்படுத்தலாம். அகக்காரணிகளாக தமது இயலுமை, இயலாமை என்பவற்றை இனங்காணல், தன்னம்பிக்கை, தியாக உணர்வு, தமது பொறுப்புகளையும் கடுமைகளையும் இனங்கன்று அதற்கேற்ப செயற்படல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். புறக்காரணிகளாக பெற்றோர், ஆசிரியர்களின் முன்மாதிரிகளும் அறிவுரைகளும், ஆசிரியர்கள், பெரியோர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் ஆகியோரின் வழிகாட்டல்களுக்கு மதிப்பளித்தல், பரிசில்கள், சான்றிதழ்கள் போன்றவற்றை வழங்கி ஊக்குவித்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். மாணவர்களே, மேற்படி சுய கௌரவ தேவையை அடைய துணை புரியும் காரணிகளை நோக்கும் போது எம்மில் காணப்படும் ஆற்றல்களின் மூலம் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டுமாயின் நாம் பேணும் சமூக தொடர்பு சிறப்பாக அமைய வேண்டும். ஆகவே நாமும் எமது சமூக தொடர்பை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம். அன்பான மாணவர்களே, இறுதியாக நாங்கள் சுய கௌரவத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் எவை என சற்று அவதானிப்போம். சுய கௌரவத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளை பிரதானமாக இரண்டு வகையாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று சமூக காரணிகள், இரண்டு அகக்காரணிகள். சமூக காரணிகளாக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுதல், பிறரின் உதாசீனத்துக்கு உட்படல், கவனிக்கப்படாதிருத்தல், மதிப்பளிக்கப்படாதிருத்தல், கேலிக்கு ஆளாதல், துன்புறுத்தலுக்கு ஆளாதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். அகக்காரணிகளாக சமூக ஒழுக்க விதிமுறைகளை மீறுதல், சட்டத்தை மீறுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். எனவே மாணவர்களே, இவை போன்ற பிறரது சுயமதிப்பை பாதிக்கக்கூடிய செயற்பாடுகள் நிகழாது தவிர்க்க நாமும் முயற்சிக்க வேண்டும். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் வேறுபடினும் எம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அடையாளங்கள் உள்ளன. அவற்றினை நாம் மதிக்க வேண்டும். உதாரணமாக, வைத்தியர் ஒருவர் தனது ஆற்றலினால் நோயாளியை குணப்படுத்தும் அதேவேளை விவசாயி தனது ஆற்றலால் நாட்டின் போஷணை தேவையை நிறைவு செய்கின்றார். எனவே மாணவர்களே, இவ்வனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்படும் செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவாரெனில் சுய கௌரவத்தை அடைந்து கொள்வார் என்பதையும் இவ்வனைவரும்
இவ்வித வேறுபாடுகளுமின்றி ஒரே விதமாக கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனவே நாமும் இவ்வனைவரையும் ஒரே விதமாக கௌரவிக்க பழகிக்கொள்வோம். அன்பான மாணவர்களே, இவ்வுலகில் நீங்கள் சுய கௌரவத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதனை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளித்து இப்பாடத்தை மீட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு பாடலகில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.